எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களோட நான் ரெசிபி ஷேர் பண்ணி. ரொம்ப ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கிறதுனால அடிக்கடி உங்களோட ஷேர் பண்ண முடியல. பட் சாரி ஃபார் தட். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அதையும் கரெக்டாக டைம் டேபிள் பண்ணி நான் எல்லாமே நிறைய ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த எபிசோடில் உங்களுக்கு ரொம்ப க்யூட்டான ரொம்ப நல்ல விஷயம் நான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பண்ணுறாங்க, அதை பற்றி தான் உங்ககிட்ட நான் ஒரு 1 மினிட் பேச போகிறேன். ஜூஸ் MNN கிச்சன் அப்படின்னு ஒன்று இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. மிஸ்ஸஸ் நிருபமா அவங்க தான் இதோட இந்த ப்ராடக்டோட எம்டி. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் அவங்க குழந்தைங்க வெளியூரில் இருப்பாங்க அண்ட் இல்லைன்னா ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க. டக்குன்னு அவங்களுக்கு வந்து நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கிறது இல்லை. ஸோ இது நிறைய பெரியவங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் அவங்க யோசிச்சு, அவங்க பெரிய ஒரு பிஸ்னஸ் உமன், ரொம்ப இன்ஸ்பைரிங் பிஸ்னஸ் உமன் தான் அவங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க MNN கிச்சன் ஃப்ரம் ஜூஸ். என்னென்னா, கரெக்டாக ப்ராப்பராக அவங்களுக்கு தேவையான ஃபுட், அவங்களுக்கு ப்ரிஃபரபுளாக டயபெட்டிக்காக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் எந்த இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பர்டிகுலராக என்ன டைப் ஆஃப் ஃபுட் வேணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நாமினல், ரொம்ப நாமினல் ப்ரைஸில் அவங்களுக்கு எவ்ரி மீல், 3 மீல் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ப்ராப்பர் டைமில். அது ரொம்ப முக்கியம் இல்லையா நம்ம லைஃபுக்கு? ப்ராப்பர் டைமில் சாப்பாடு கிடைக்காதனால தான் நம்மளுக்கு நம்மளோட உடம்புல எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் வருது. இந்த ஒபீசிட்டியாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த நியூட்ரிஷியல் இஷ்யூவாக இருக்கட்டும், ப்ராப்பர் டைமுக்கு சாப்பிட்லனால தான் பிரச்சனை வருது. அது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த MNN கிச்சன். ஸோ அதுக்கான லிங்க் உங்களுக்கு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தயவு செய்து போய் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதை யாருக்கு தேவைப்படுதோ, உங்கள் அம்மா அப்பாவுக்கோ என்ன உங்களுக்கே தேவைப்பட்டால் கூட நீங்கள் கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கலாம். அழகாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் கை கொடுத்த மாதிரிக்கும், அது தேவைப்பட்ட உங்களுக்கும் கை கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ நான் சப்போர்ட் பண்ணேன், ஸோ நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபைனலி என்னோட ரெசிபிக்கு நான் வந்தாச்சு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ரெசிபி? சின்ன வெங்காயம் மட்டன் ஃப்ரை. சின்ன வெங்காயம் மட்டன் ஃப்ரை அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக நான் அந்த ஏ அப்படி தெரிவிச்சேன்னா அது சிம்பிளே கிடையாது. சின்ன வெங்காயத்தில் அவ்வளோ சக்தி இருக்குது, அவ்வளோ நியூட்ரிஷியஸ் வேல்யூ இருக்குது. சின்ன வெங்காயம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது, பாடி கூலண்ட் கூட. அண்ட் சின்ன வெங்காயம் மட்டனோட காம்பினேஷனில் ரொம்ப நல்லா வரும். அண்ட் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, சிம்பிளான ரெசிபி. நம்ம ஊர் பாரம்பரிய ஸ்டைலில் நிறைய தேவையில்லாத மசாலாஸ்லாம் யூஸ் பண்ணாது, சிம்பிள் மசாலா, சிம்பிள் தேவையான அளவுக்கு நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி அந்த மசாலாவை யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக ஈஸியாக குக் பண்ணி நம்ம தேவையா இந்த ஷூட்டிங்க்கு போகணும், இல்லை சட்டுன்னு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி சமைச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ரெசிபி தான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சின்ன வெங்காயம் மட்டன் ஃப்ரைக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லா 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு, 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் பேப்பர், இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 10, நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கழுவிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா சோம்பு சீரகம் டக்குன்னு ஃப்ரை ஆகிடும், உங்களுக்கு வெங்காயம் பிடிச்சி வராது. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி போட்டுட்டு நல்லா 1.5 டேபிள்ஸ்பூன் இது போன்றது, இது நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற மட்டனில் நம்ம இந்த மசாலாவை 1/4 போட்டு வேக வைக்கிறது. குக்கர் 6 to 7 விசில் மட்டனை வேக வைக்க போகிறோம், சிம்லேயே வச்சு வேக வைக்க போகிறோம்.
திரும்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற பேனில் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எண்ணெயில் வதக்கணும். கொஞ்சம் கறிவேப்பிலை நல்லா வதங்கணுங்க. நல்லா டிரான்ஸ்லூசன்ட் சொல்லுவாங்க, அதாவது கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்டாக வெங்காயம் வந்து நல்லா தளதளம் வந்ததுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் வச்சுருக்கிற அந்த மசாலாவை இதில் போடுறோம். இப்போ இது நல்லா வதங்கியாச்சு, நம்ம பேலன்ஸ் இருக்கிற மசாலாவை இதில் போட்டு கலர் போடுறோம். இது கூட நல்ல 1/2 ஸ்பூன் காஞ்சி மிளகாய் நல்லா கலந்து நல்லா எண்ணெய் வெள்ளை வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பாருங்கள் மற்ற நல்லா வெந்தாச்சு. இந்த மட்டன் தண்ணியோட சேர்த்து மசாலாவில் இட போடணும். முன்னாடியே போட்டதுனால திரும்ப போட வேண்டாம், அவ்வளோதான். இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணோன்னா நம்மளோட மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிடும். ஓகே, சின்ன வெங்காயம் மட்டன் ஃப்ரை. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இதில் நீங்கள் தான் குக் பண்ணுறீங்களா இல்லை வேறு யாராவது குக் பண்ணுறாங்களா? இல்லை இல்லை, என்னோடய கையை நல்லா பார்த்துக்கோங்க, நான் தான் குக் பண்ணுறேன். பட் வேற ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபுட்டை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால மெயினாக ஃபுட்டோட வீடியோ நான் எடுத்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த சின்ன வெங்காயம் மட்டன் ஃப்ரையோட டிப் என்னென்னா, மேக்ஸிமம் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்க. அண்ட் நிறைய நான் சொன்ன அளவுட நீங்கள் நிறைய கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா கிரேவி உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, தொக்கு நிறைய வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நிறைய சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பெப்பர்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி, மட்டன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து யூஸ் பண்ணுங்கள். 6 விசிலுக்கு மேலே நிறைய விசில் விடாதீங்க. ரொம்ப ஹார்டாகிட வேண்டாம், மட்டன் ஹார்டாகிட வேண்டாம். மேலே இருக்கிற லேயர் மட்டும் ஃப்ரை ஆனோம், உள்ளே இருக்கிற சாஃப்டாக இருக்கணும்னா நான் சொன்ன மெஷர்மெண்ட், நான் சொன்ன டைம் லிமிட்ஸோடு நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். இதுதான் இந்த வீடியோக்கான டிப். எனிவே, நீங்கள் இந்த ஃப்ரையை ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வியூவிங். கீப் ஸ்மைலிங் அண்ட் பை பை.